ஹாய் அலகமேஸ், நம்ம இன்னைக்கு ஜே ஹே ஹேன் ஒரிஜின் ஸ்டோரி பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சீரீஸ் இந்த சீரீஸை கண்டினியூ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஸோ பார்க்குறவங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க காய்ஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, சே ஹேஹின் அவரோட ஃபஸ்ட்டு கில்டு டஞ்சன் ரைடு போயிருந்தா. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்து தொடர்ந்து டஞ்சன் ரைடெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போது பி ரேங்க் ஹண்டரும் சி ரேங்க் ஹீலரும் வந்து பேசிக்கிறாங்க, இந்த பிளேஸ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு போதுதான் இவளுக்கு வந்து நிறைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. போன வாட்டி ஃபஸ்ட் டஞ்சன் கிளியர் போனோன்னா என்னென்னலாம் ஆச்சு, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதெல்லாம் இவளுக்கு வந்து ஞாபகம் வருது. அதுவும் இல்லாமல் இவளுக்கு மற்றவங்க கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்குது, அதனால் சண்டை எல்லாமே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, போன வாட்டி என்ன எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே வந்து பேசிக்கிறேன். அப்போ தான் சீரான் கீழே வந்து என்ன இவள் பேசிக்கிறான், என்ன பேசுகிறேன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மலிப்பி விட்டுட்டான். இப்போ வந்து டஞ்சன் ரைடை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த டஞ்சன் ரைடு போகிறாங்க. ரைடில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர் மான்ஸ்டர்ஸாக தான் இருக்குது இந்த வாட்டி. போன வாட்டி வந்து 100 மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த வாட்டி வந்து பியர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பியர் இருக்குது, நார்மல் டார்க் பியரு அப்புறம் ரெட் கலரில் ஸ்ட்ரைக்ஸ் போட்ட பியரும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து அவ்வளோ வித்தியாசமாக வந்து இவ்வளோ தெரியல. எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஃபைட்டுக்கு போகிறான். இப்போ பாஸ் வந்து இப்போ கிளாஸ்டர் ஸ்பான் ஆயிடுச்சு. எந்த பாஸ் பார்த்தீங்கன்னா வைலண்ட் கேவ் பியர். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாஸ் இருந்தாலும் இவருக்கு இருக்கிற பவருக்கு இவர் மாஸ்டர் வேற போட்டு ஒரு அடியிலே துவச்சி வச்சுட்டா பாஸ். ஆனால் இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இங்கே வந்து அவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா, மற்றவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல, மற்றவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இவன் வந்து எங்கேருந்து அந்த சவுண்டு வருது, எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தேடி போகிறா. இவன் என்ன ஆச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டருக்கு கையில் வந்து அடிபட்டுருச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னாலதான் அடிபட்டுச்சு அப்படின்னு சீரான் கீழர் சொல்றா. ஏ உன்னாலதான் அடிபட்டுச்சு அப்படின்னு போது இவளுக்கு இவன் என்ன பண்ணா ஏது பண்ணானே தெரியல. அவன் என்ன சொல்றான்னா, நீயே போய் வந்து டீம்மேட்டை வந்து அட்டாக் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, மற்ற அண்டர்லாம் வந்து இந்த மாதிரி அவ்வளோ பலசாலி கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லும் போது இவன் என்ன சொல்றான், நான் ஹெல்ப் தான் பண்ண வந்தேன், இந்த மாதிரி ஆகுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். இவன் இந்த விஷயம் யாருக்கு போயிடுச்சுன்னா கில்டு மாஸ்டர் கிட்ட போயிடுச்சு, சோல்ஜர்கிட்ட போயிடுச்சு. அவன் வந்து நான் இந்த மாதிரி நடந்தது கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்கும் போது இவன் வந்து என்னை மன்னிச்சிடுங்க சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து பரவாயில்ல, எஸ்லாம் கண்டஸ் வந்து இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, அவனால பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது அதனால்தான் நான் அவங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சேன், நீ வந்து நிறைய டஞ்சன் போய் ரைடு பண்ண, அவங்க பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து உன் பவரோட லிமிட்ஸ் எல்லாம் என்னன்னு கற்றுப்பேன், அதுவும் இல்லாம எஸ்லாம் கண்டருக்கும் நார்மல் அண்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்றதுக்காக தான் உன்னை நிறைய டஞ்சன் ரைடே போக சொன்னேன். இது உனக்கு தெரிஞ்ச உடனே வந்து நீ எப்படி சண்டை போடணும் அப்படின்றத நீ ரியலைஸ் பண்ணிடுவ, அதுதான் அவங்ககிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம நம்ம ஒரு நாள் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டஞ்சன்ல ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் வந்து எந்த மெத்தட் வந்து ஃபைட்டிங் மெத்தட் பெஸ்ட், போன வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கலையே சோயின் கிட்ட இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. ஓகே காஷ், இதுதான் வந்து இன்னைக்கோட வீடியோ ஓட ஒரிஜின் ஸ்டோரி பார்ட் 4. ஸோ இந்த சீரீஸை தொடர்ந்து எல்லாருமே பார்த்துக்கே இருங்க. ஸோ அடுத்த வீடியோலாம் வந்துட்டே இருக்கு, உங்க எல்லாரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஃபைவ் பாய் கேமிங் சைனிங் ஆஃப் காய்ஸ். பை பை, பீஸ் அவுட்.